அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, ஜோதிட மாணவர்களே, அன்பு வணக்கம். இது ஆஸ்ட்ரோ தமிழ் எஸ்என் கணபதி சேனல். நான் உங்கள் ஜோதிஷ வித்யாபதி எஸ்என் கணபதி. யூடியூப் நேயர்களே, பொதுவாக நாம் அந்த திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் மற்றும் லக்ன பொருத்தம் இதை பற்றிலாம் இதற்கு முந்தைய பதிவுகளை இரண்டு பதிவுகளை நான் சொல்லியிருக்கிறேன். நட்சத்திர பொருத்தம் பெண்ணின் நட்சத்திரம் முதல் ஆணின் நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கணும். அதே போல் பெண்ணின் லக்னப்படி ஆணின் லக்னம் எதெல்லாம் பொருந்தும் பொருந்தாது என்ற ஒரு அமைப்பை நான் இதற்கு முந்தைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன். அதனை தொடர்ச்சியாக ராகு கேது பலன் நிறைய பேர் இந்த ராகு கேது அதாவது நாகதோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு தான் நாம் தோஷமாக எடுக்கணும். கேதுவை நாம் தோஷமாக எடுக்க வேண்டியது இல்லை. ரெண்டில் கேது இருக்குது, நாலில் கேது இருக்குது அப்படின்றது, ஐந்தில் கேது, இந்த மாதிரி தோஷம் எடுக்க வேண்டியதில் ராகு தான் நம்ம முக்கியமாக எடுக்க வேண்டும். அதாவது 2, 4, 7, 8, 12 இந்த இடத்துல ராகு இருக்கும் பட்சத்தில் அது தோஷமாக கருதப்படுகிறது. இதை பெண்ணின் ஜாதகத்தில் ஒரு வேளை லக்னப்படி மற்றும் ராசிப்படியும் பார்ப்பாங்க, ஜென்ம ராசிப்படியும் பார்க்கப்படும். அதனால் லக்னத்தில் இருந்து ரெண்டாவது லக்னம் தான் ஒன்றுன்னு என்னென்னா, அங்கேருந்து ரெண்டாவது வீட்லேயோ நாலாவது வீட்லேயோ 5, 7, 8, 12 இந்த இடத்துலலாம் ராகு இருக்கும் பட்சத்தில் இதை வந்து ராகு தோஷமாக கருதப்படும் அப்படின்றது ஒரு அமைப்பு இருக்கிறது. இப்போது இந்த ராகு இதே போல் அமைப்பு ஆணுக்கும் இருக்கணுமா அப்படின்னாக்கா, நிச்சயமாக இருக்கிறது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம், இல்லைனாலும் அது பரவாயில்லை என்ற அமைப்பு சில ஜாதகம் இருக்குது. ஏன்னா நிறைய ஜாதகங்கள் நம்ம திருப்பணம் ஏற்கனவே ஆன ஜாதகங்கள் அமைப்பெல்லாம் பார்க்கும் பொழுது ராகு கேது பொருத்தமே இல்லை, ஆனால் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத இப்போ இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போது பெண்ணிற்கு லக்னப்படி ரெண்டாவது வீட்டில் ராகு இருக்குதுங்க, இரண்டாவது வீட்டில் ராகு இருக்கிறது. ஆணுக்கு அந்த ரெண்டாவது வீட்டில் ராகு இல்லை, வேறு இடத்துல எங்கே மூணாவது இடத்துல இருக்குது, தோஷமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே என்ன நடக்குது அப்படின்னாக்கா, பெண்ணின் ஜாதகத்தில் ரெண்டில் உள்ள ராகுவை குரு பகவான் சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டு விடுகின்றன. ஏதாவது ஒரு சுபகிரகம் முக்கியமாக குரு பார்வையை சேர்க்கை இருந்தால் அது தோஷம், ஆனால் தோஷம் தான் நிவர்த்தி ஆகிடுது. அப்போ அவங்களுக்கு தோஷமே இல்லாத ஜாதகத்தை இணைக்கும் பொழுது அவங்களுக்கு அது சமரசமாகி நல்ல விதமாக அமைப்பிருக்கிறது. அதே சமயம் திருமணத்துக்கு பின்னாடி அந்த ராகு தசை நடந்ததுன்னா இதில் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ராகு கேது தோஷத்தில் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதாவது திருமணத்திற்கு பிறகு ராகு கேது தசா வருகிறது என்றால், முக்கியமாக ராகு தசா வருதுன்னா தான் இந்த ராகு கேது தோஷத்தை முக்கியமாக பார்க்கணும். இந்த நாகதோஷம் என்று சொல்லக்கூடியதே ரெண்டு பேருக்கும் பொருத்தம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். மற்றபடி அந்தளவுக்கு இதுக்குள்ளே போக வேண்டாம். இருந்தாலும் அதில் தோஷமாக இருக்குதில்லை. ஒருவேளை அந்த பெண்ணுக்கு அந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவானே தொடர்பு கொள்ளலை, வேறு சுபகிரகமும் தொடர்பு கொள்ளலை அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு தீவிரமான நாகதோஷமாக எடுத்துக்கலாம். இருந்தாலும் ராகுவுக்கு சில வீடுகள்லாம் இருந்தால் ஓரளவுக்கு நன்மையான பலனாக இருக்குது. அவர் நின்ற வீட்டு அதிபதி நல்ல விதமாக இருக்கும் பட்சத்தில், அவர் நின்ற வீட்டு அதிபதி, இதெல்லாம் வந்து ஜோதிடம் படிக்கும் மாணவர்களுக்கு தான் இந்த சூட்சம்லாம் சொல்லும் பொழுது புரியும். அதனால் அந்த திருமண விஷயத்தை பொதுவாக பார்க்கக்கூடிய பெற்றோர்கள், அந்த திருமணத்துக்காக பார்க்கக்கூடியவர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது புரிந்து கொள்வதில் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஜோதிட மாணவர்கள் இப்போ கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் புரியும். இப்போ பெற்றோர்கள் பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டுருக்கிறீங்க, பையனுக்கு பெண் தேடிட்டுருக்கீங்க அப்படின்ற பொழுது உங்கள் ஜாதகத்தில், அதாவது உங்கள் ஜாதகம்னா உங்கள் குழந்தையுடைய ஜாதகத்தில், பசங்களுடைய ஜாதகத்தில் ராகு இருக்கிறார், இந்த மாதிரி தோஷ அமைப்பில் இருக்கிறாருன்னா அது நிவர்த்தி ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்கணும். ராகுவோடு குரு இருக்கணும் அல்லது பார்க்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு. சில பேருக்குலாம் தெரியும், இந்த ஒரு சில விதிமுறையில் பார்க்க தெரியுன்றதுனால விஷயம் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே ராகுக்கு எது நிவர்த்தி ஆகிவிட்டால், பெண் ஜாதகம் நிவர்த்தி ஆகிவிட்டால், ஆணின் ஜாதகத்தில் அது தோஷம் இருந்தாலும் சரி, நிவர்த்தி அவர் தோஷம் இந்த தோஷ அமைப்பில் அந்த கிரகம் இருந்து நிவர்த்தி ஆனாலும் ஓகே தான், அதை சேர்க்கலாம். மறுபடியும் சொல்லிடுறேன், பெண்ணின் ஜாதகத்தில் எந்த நகலமோ, பெண்ணின் ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க, அந்த லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்துலேயோ, நான்காம் இடத்துலேயோ, ஐந்தாம் இடத்துலேயோ, ஏழாம் இடம், 8, 12 இடத்துல ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது தோஷமே. அந்த இடத்தை குரு தொடர்பு கொண்டு விட்டால் அது நிவர்த்தி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது அந்த பெண்ணிற்கு நிவர்த்தி பெற்ற இன்னொரு ஜாதகத்தில் அதே போல் 2, 4, 7, 8, 12 இடத்துல இருக்கக்கூடிய ராகு குரு தொடர்பு இருந்தால் நிவர்த்திக்கு நிவர்த்தி சேர்க்கலாம். இப்போ இங்கே நிவர்த்தி பெறலை, குரு தொடர்பு இல்லாமல் நாகதோஷம் இருக்குது, அதே அமைப்பில் ஆண் ஜாதகத்தை சேர்க்கணும். இந்த அமைப்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போது பெண்ணின் ஜாதகத்தில் நாகதோஷம் இருந்து குரு தொடர்பு இருந்து நிவர்த்தி ஆகிறது. அப்போது ஆணின் ஜாதகத்தில் அந்த தோஷம் நாகதோஷம் இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்து நிவர்த்தி ஆகியிருந்த ஜாதகம் சேர்க்கலாம். இன்னொரு முக்கிய குறிப்பு என்ன சொல்ல வரேன் நான் உங்களுக்குன்னா, திருமணத்திற்கு பிறகு இந்த ராகு தசா ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ நடக்கப் போகிறது என்றால் அப்பொழுது மிகுந்த கவனமாக இந்த நாகதோஷத்தை பற்றி நீங்கள் பார்க்கணும். அவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் ராகு தசை வரவே போகிறதில்ல அப்படின்னா ஓரளவுக்கு அதை பார்த்துக்கிட்டு மற்ற அமைப்பு, நட்சத்திர பொருத்தம், லக்ன பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், ஜாதக அமைப்பு, தசா புத்தி இதையெல்லாம் பார்த்து அந்த திருமணத்தை சிறப்பாக நடத்துவதற்கு நீங்கள் ஜோதிடரை அணுகி பொருத்தம் பார்த்துக்கொள்ளலாம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.
நீங்களாகவே லக்னத்துக்கு எந்த லக்னம் பொருந்தோ, நட்சத்திரத்துக்கு எது பொருந்தோன்ற பார்த்துக்கொள்வதற்கு கொஞ்சம் எளிமையான முறையெலாம் இதற்கு இரண்டு இதற்கு முந்தைய பதிவுகள் இரண்டு பதிவுகள்லாம் நான் கொடுத்துருக்குறேன், அதையும் பாருங்கள். அப்போது இந்த நாகதோஷம் என்ற விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு இருங்கள். அந்த தசா நடந்தால்தான் அதை பற்றி ரொம்ப தீவிரமாக பார்க்க வேண்டும் என்பதையும் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மேலும் இது பற்றி திருமண பொருத்தம் பார்ப்பதாக இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்துருக்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுத்துவிட்டு நீங்கள் தொலைபேசியில் அழைத்து என்னிடம் பேசி திருமண பொருத்தம் பார்த்துக்கொள்ளலாம். மேலும் ஜாதகமும் பார்த்துக்கொள்ளலாம், எப்பத்திரம் நடக்கணுன்ற விஷயமும், மற்ற ஜாதக அமைப்பு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, ஜாதக ரீதியாக என்னென்ன நீங்கள் பலன் பார்க்க வேண்டுமோ பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். மேலும் ஜோதிட மாணவர்கள் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், ஜோதிடம் படிக்க விரும்புவர்கள் என்னிடம் வாட்ஸ்அப் படி படிக்க விரும்புபவர்களும் இந்த தொலைபேசி எண்ணில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு பாடம் அனுப்பப்படும், இதன் விவரம் உங்களுக்கு தொலைபேசியில் உங்களுக்கு சொல்லுவேன். என்னை தொலைபேசியில் அழையுங்கள். நல்லதுங்க, வாழ்த்துக்கள்.